மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சரி, இது இன்றைக்கு நம்முடைய ஆன்லைன் கிளாஸோட மூன்றாவது வகுப்பு. இந்த வான் வளையம் 12 ராசிகள் இல்லையா, மேஷம் முதல் 12 ராசிகள். இந்த 12 ராசிகள்ல 24 மணி நேரம் கொண்ட இந்த அமைப்பு 12 தலா சுமார் 2 மணி நேரம் கொண்ட ராசிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ராசிகள் அனைத்துமே ஒரே மாதிரியான கால அளவை கொண்டவை அல்ல. எல்லாமே சரியா 2 மணி நேரம் கிடையாது. ஒன்று மிக குறைவாக 1 மணி நேரம் 42 நிமிடம், இன்னொன்று மிக அதிகமாக 2 மணி நேரம் 12 நிமிடம். அதாவது 12 ராசிகளும் கால அளவில் ஒரே விதமான அளவை கொண்டவர்கள் அல்ல. இது எந்த இடத்துல உங்களுக்கு சரியா எந்த இடத்துல இது உங்களுக்கு தேவையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்பு லக்னம் என்று சொல்லப்படுகின்ற லக்னத்தை கணிக்கும் போது இதை வைத்துத்தான் நீங்கள் கணிக்க முடியும். பஞ்சாங்கங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லது வேறு சில நூல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாளிகை கணக்கில் அதை போட்டிருப்பாங்க. அதாவது உதாரணமாக 2 மணி 6 நிமிடம் என்பதை வந்து 5 நாளிகை 15 நொடின்னு போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து எளிமையாகவே எதையும் சொல்லி பழக்கப்பட்ட நான் எல்லா அமைப்புலையும் நமக்கு வந்து எளிமையாக தானே நான் சொல்கிறேன் இல்லையா. அப்போ எளிமையாக சொல்லி பழக்கப்பட்ட நான் இதை வந்து உங்களுக்கு மணி நிமிடமாகவே கொடுத்தாங்க. அதாவது 12 ராசிகளும் 24 மணி நேரத்தை உள்ளடக்கியவை. இவைகள் ஒரே மாதிரியான 2 மணி நேரங்களாக இல்லை. அதாவது வானில் இவைகள் ஒரு நிலையில் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் சுருங்கி இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பு லக்னம் கணிக்கும் போது நமக்கு உபயோகப்படும். உதாரணமாக லக்னம் என்பதை பின்ன வருவோம். ஏன் இந்த கால அளவு அப்படிங்கிறத நான் சொல்றதுக்கு, இப்ப கடகத்தில் அதாவது ஆடி மாதம் பிறக்கின்ற குழந்தை அப்படின்னு சொன்னா கடகத்தில் சூரியன் இருப்பார். அதனை எடுத்து இப்ப திசைக்கும் எப்பப்ப அந்த ராசிகள்னு சொல்ல போறேன். கடகத்தில் சூரியன் இருப்பார். கடகத்தில் சூரியன் இருக்கும் பொழுது காலை 6:30 மணிக்கு சூரிய உதயம்னு வச்சுக்கோமே, அந்த 6:30 மணி வரைக்கும், அதாவது லக்னம் என்பது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கிழக்கு அடிவானில் எந்த ராசி உதயமாகிறது என்பதை பொறுத்த அமைப்பு இந்த கால அளவு. இப்பொழுது நான் சொல்வது எதற்காக உபயோகப்படும் என்றால், கடகத்தில் காலை 6:30 மணி வரைக்கும் ஒரு ஊரில் சூரிய உதயம் என்றால் அந்த 6:30 மணி வரை பிறக்கக்கூடிய குழந்தை சரியாக கடக லக்னத்தில் பிறக்கும். இந்த கடக லக்னத்திற்கு அடுத்து தோராயமாக நம்ம கணக்கு போட்டோம்னா 6:30 மணியிலிருந்து 10:30 மணின்னு வந்தால் துலா லக்னத்திற்குள்ள பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 2 மணி நேரம் என தோராயமாக அதை கணக்கிடுவோம். ஆனால் ஜாதகம் கணிக்கும் போது அதை தோராயமாக செய்யாமல் துல்லியமாக கணிக்க வேண்டும் இல்லையா. அப்படியானால் அந்த அமைப்பின் அடிப்படையில் கடகத்தை அடுத்த சிம்மத்திற்கு 2 மணி நேரம் 6 நிமிடம், கன்னிக்கு வெறும் சரியாக 2 மணி நேரம், துலாத்திற்கு சரியாக 2 மணி நேரம் போன்ற அமைப்புகள் லக்னம் கணிக்கும் பொழுது உபயோகப்படும். ஆகவே இன்றைக்கு முதல் பாடமாக இன்றைக்கும் ராசியை தான் முழுமையாக முடிக்கப் போகிறேன். இந்த ராசி கட்டத்தின் ஒவ்வொரு 12 ராசிகளும் ஒரே விதமான கால அளவை கொண்டவை அல்ல. அவைகளுக்கென்று தனித்தனியே சில கூடுதல் குறைவு அமைப்புகள் இருக்கின்றன என்பதன் அடிப்படையில் மேஷராசி 2 மணி நேரம் 6 நிமிடத்தை கொண்டது. ஜூம் பண்ணுங்க. இந்த மேஷரா இப்போ வந்து இந்த பகுதியையும் நீங்கள் முக்கியமாக இந்த நோட்டில் எழுதி வச்சுக்கணும். அதாவது மேஷராசி 2 மணி நேரம் 6 நிமிடத்தை கொண்டது. ரிஷபராசி 1 மணி நேரம் 54 நிமிடத்தை கொண்டது. மிதுன ராசி 2 மணி நேரம் 6 நிமிடத்தை கொண்டது. கடகராசி 2 மணி நேரம் 12 நிமிடத்தை கொண்டது. சிம்மம் 2 மணி நேரம் 6 நிமிடம். கன்னி 2 மணி நேரம் சரியாக, இந்த ரெண்டுமே ரெண்டு சரியாக வரும், துல்லியமாக 2 மணி நேரம், 5 நாழிகைன்னு அர்த்தம், 5 நாழிகை அமைப்புன்னு அர்த்தம். கன்னியும் துலாவும்
சரியாக இரண்டு மணி நேரம் கால அளவை கொண்ட வீடுகள் ராசிகள்னு சொன்னாலும் சரி வீடுகள்னு சொன்னாலும் சரி அதனை அடுத்து விருச்சிகம் இரண்டு மணி நேரம் ஆறு நிமிடம் கொண்டது தனுசு இருக்கின்ற ராசிகளிலேயே மிகப்பெரிய நெபுலா கூட்டம்னு சொல்லுவோம் வானில் இந்த தனுசு ராசி பகுதி தான் நெபுலா கூட்டம் என்று சொல்லப்படக்கூடிய பால்வெளி வண்டம் பால்வெளி மண்டலத்துல நெபுலா கூட்டம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்பை குறிக்கக்கூடிய தனுசு ராசி இரண்டு மணி நேரம் பனிரெண்டு நிமிடம் மீனம் மிக குறுகிய அளவை மிக பெரிய அளவை தனுசு குறிக்கும் இரண்டு மணி நேரம் பனிரெண்டு நிமிடம் மகரம் இரண்டு மணி நேரம் ஆறு நிமிடம் கும்பம் ஒரு மணி நேரம் ஐம்பத்தி நான்கு நிமிடம் மீனம் ஒரு மணி நேரம் நாற்பத்தி இரண்டு நிமிடம் இதுதான் வந்து ராசிகளுடைய கால அளவு இந்த ராசிகளுடைய கால அளவை மிக தெளிவாக இப்படி இருக்கணும் இந்த ராசிகளுடைய கால அளவை தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலம் வந்து உங்களுக்கு லக்ன கணிதம் என்று வரும் பொழுது அடுத்த நிலை வரும்போது அதை புரிஞ்சுக்கணும் ஆகவே இதை மனதிலும் இருத்திக்கிட்டு இதுலையும் எழுதி வச்சுக்கோங்க சரி அடுத்து காத புருஷனுடைய காத புருஷனுடைய ஒன்று இரண்டு மூன்று நான்கு இது எல்லாவற்றிற்கும் பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பு இப்பொழுது முதல்ல இதை சொல்லிடுறேன் தலையை குறிக்கின்ற தலை பகுதியை குறிக்கின்றது மேஷம் முகத்தை குறிக்கின்றது ரிஷபம் முகத்தில் ஏற்படக்கூடிய சில விஷயங்களை குறிக்கக்கூடியது ரிஷபம் மார்பை குறிக்கக்கூடியது மிதுனம் மார்பு அமைப்புகள் அனைத்தையும் இதயத்தை குறிக்கக்கூடியது கடகம் வயிறு இந்த இந்த மார்புக்கும் இந்த ஒரு ஒரு சார் அமைப்பு இருக்கு இல்லையா கொஞ்சம் தொப்புளுக்கும் மேலே சொல்லுவோம் இல்லையா அந்த மேல் வயிறு என்று சொல்லப்படக்கூடிய வயிற்று பாகத்தை குறிக்கக்கூடியது சிம்மம் விலான்னு சொல்றோம் இல்லையா அதற்கு கீழே உள்ள வயிற்றுக்கும் அடி வயிற்றுக்கும் கீழே உள்ள தொப்புள் பகுதியை சுற்றி இருக்கின்ற சில அமைப்புகள் இருக்கு இல்லையா அந்த விலா பகுதியை இங்கே இவர் குறிக்கிறார் கண்ணி குறிக்கிறார் அடிவயிறு தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய தொப்புளை தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய அடிவயிறை குறிப்பவர் இங்கே துலா மர்ம உறுப்புகள் அதாவது ஜனன உறுப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மர்ம உறுப்புகளை விருச்சிகம் ராசி கால புருஷனுடைய எட்டாவது வீடு இனவிருத்திக்கான உறுப்புகளை குறிக்கக்கூடியது இங்கே விருச்சிகம் அதனை அடுத்து இடுப்பை குறிக்கக்கூடியது தனுசு இடுப்பினை அடுத்து தொடை அமைப்புகளை தொடை அமைப்புகளை குறிக்கக்கூடியது மகரம் தொடைக்கு கீழே இருக்கின்ற முழங்கால் பகுதியை குறிக்கக்கூடியது கும்பம் இறுதியாக கணுக்காலிலிருந்து பாதங்கள் வரைக்கும் குறிக்கக்கூடியது மீனம் கணுக்காலிலிருந்து பாதங்கள் சரி இப்ப எதுக்கு அப்படின்னு சொன்னா ஒருவருக்கு எந்த உறுப்பு சேதமாகும் எந்த உறுப்பு பயனளிக்கும் எத்தகைய அமைப்பில் அவர் இருப்பார் எந்த உறுப்பை அதிகமாக செயல்படுத்துவார் எந்த உறுப்பில் நோய் வரும் என்பதை கணிப்பதற்கு இங்கே சில விதிகள் சில காம்பினேஷன்கள் சொல்லப்படுகின்றன ஒருவருடைய லக்னம் துலாமாக இருந்தால் ஒருவர் துலா லக்னத்துல பிறந்திருந்தார் இதை அப்படியே தலைகீழாக ஒருத்தர் துலா இது வந்து கால புருஷனுடைய பொது அமைப்பு இந்த கால புருஷனுடைய பொது அமைப்பு என்பதை நான் ஒரு முதல் வலயமாக சொல்லியிருக்கிறேன் இந்த முதல் வலயத்தை எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடிக்கடி நான் சொன்னது போல டக்குன்னு எனக்கு வந்து ஒரு சரியான பதிலை சொன்ன சரியான பதிலை சொன்ன சில பேருடைய பெயர்கள் மறக்காது ஏதாவது ஒரு லைவ்ல வந்து டபாம் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன் அது உங்களுக்கு புரியாதுன்னு நினச்சிருப்பேன் எல்லாருமே குழம்பியிருப்பீங்க ஆனால் அதில் அதில் ஒருத்தர் சரியான பதிலை சொல்லியிருப்பார் அவர் பேர் வந்து டக்குன்னு ஞாபகம் வரும் அவர் எப்படி இதை கெஸ் பண்ணார் அப்படின்றதான் ஒரு இது வரும் ஒரு முறை ஒரு லைவில் விருச்சிகம் தான் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது விருச்சிகம் வந்து இன்சூரன்ஸை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் இந்த விருச்சிக பாவகத்தை இன்சூரன்ஸில் குறிக்கிறதுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்ட்டு லைவில் கேட்டேன் சோலைமலை என்கின்ற ஒரு ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர் உடனே எனக்கு பதில் கொடுத்தாரு காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு குருவே விருச்சிகம் இன்சூரன்ஸ் என்பது மரணத்திற்கு பின்பு வரக்கூடிய பணம் ஆகவே நீங்கள் விருச்சிகத்தை இன்சூரன்ஸுக்கான பாவகம்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னார் கரெக்ட் எப்போவுமே டக்குன்னு ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கும்போது அது ஞாபகத்தில் இருக்கும் இல்லையா அவர் பேர் கூட ஞாபகம் இருக்கு சோலைமலை என்கின்ற ஒரு ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர் அதை இந்த இடத்துல இந்த காலபுருஷ தத்துவத்தை தான் வச்சு அவர் அதை யூஸ் பண்ணி ஏன் நான் விருச்சிகம் சுகத்துவமாக இருந்தால்
விருச்சிகத்தோடு இப்போது நான் சொல்லுகின்ற சுபத்துவ விதிகள் அத்தனையுமே துல்லியமாக இருக்கும். எந்த ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட், இன்சூரன்ஸ் ஆபீசர், இன்சூரன்ஸ்ல கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரையும் இருக்கக்கூடிய எவருடைய ஜாதகத்தை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள், 100% துல்லியமாக இந்த 8ஆம் வீடு, கால புருஷனுக்கு 8ஆம் வீடு விபத்து, மரணம், நோய் இவைகளை குறிக்கக்கூடிய கால புருஷனின் 8ஆவது வீடான விருச்சிகம் ஓரளவிற்கு நல்ல சுபத்துவமாக, கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறவர், அதிகமான சம்பாத்தியம் உள்ளவராக, இன்சூரன்ஸ்லேயே மேலதிகாரியாக, இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாப் லெவலில் CMGGM அப்படின்னு போகிறாங்கல்ல, அந்த மாதிரியான அமைப்புள்ளவர்களாக, இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்துபவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆகவே சர வீடுகள் அப்படிங்கிறது சரம், கடகம் சரம், துலாம் சரம், மகரம் சரம், இது ஒரு விதமான சதுரமாக அமையும். இப்போ ஒரு சதுரம் கிடைச்சிருக்கு பாருங்க, இந்த சர வீடு, ஸ்திர வீடு, உபய வீடு அப்படின்னு போன வாரம் சொன்னேன் இல்லையா, அந்த இதில் 3 பிரிவாக ராசிகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றனன்னு சொன்னேன். 3 பிரிவாக ராசிகள் பிரிக்கப்பட்டன, சர, ஸ்திர வீடுகள், உபய வீடுகள். சரம், ஸ்திரம், உபயம். சரம், ஸ்திரம், உபயம். சரம், ஸ்திரம், உபயம். சரம், ஸ்திரம், உபயம். திரும்ப திரும்ப சொல்வதற்கான காரணம், உங்கள் மனசில் ஓரளவுக்காவது அது நிற்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த விஷயங்களை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஜோதிடம் என்பது ஒரு எளிமையாக என்னத்த பெருசாக அவர் சொல்லியிருந்தாருன்னு தெரிஞ்சாலும் ஒரு செகண்டை எல்லாம் கண்ணை மறைச்சிடும். அதுக்காகவே அடிப்படை விஷயங்களை, பாலபாடங்களை ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்லித் தருவதைப் போல மிக பொறுமையாக சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த சர வீடுகளில் தான் ராஜ கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன், குரு, சனி, செவ்வாய் 4 உச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடைகின்றன. இந்த 1னால்தான், அதாவது சூரியன் உச்சம், குரு உச்சம், சனி உச்சம், செவ்வாய் உச்சம், இந்த சர வீடுகள் 4 ராஜ கிரகங்கள் உச்ச நிலையை அடைகின்ற ஒரு காரணத்தினால்தான் இந்த வீடுகள் மிகவும் முதன்மையானவை, உயர்வானவை அப்படிங்கிறது ஒரு தத்துவம். சரி, இங்கே மேஷத்தில் சூரியன் உச்சம், ரிஷபத்தில் சந்திரன் உச்சம், கடகத்தில் குரு உச்சம், சனி புதன் கன்னியின் உச்சம், துலாத்தில் சனி உச்சம், செவ்வாய் மகரத்தில் உச்சம், மீனத்தில் சுக்கிரன் உச்சம். சில விஷயங்கள் நம்முடைய அறிவுக்கு புலப்பட்டிருக்கின்றன. பல விஷயங்கள் மூலம் விவாதத்திற்கே அப்பாற்பட்டது. சூரியன் மேஷத்தில் உச்சமா? ஆமாங்க, அப்படித்தாங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஏன் உச்சம் கேள்வியை கேட்கக்கூடாது, வாய்ப்பே இல்லை. ஏன் உச்சம்? சில விஷயங்களை நம்முடைய அனுபவத்தின், அறிவின் அடிப்படையில் நம்ம உணர்ந்திருக்கிறோம். சில விஷயங்கள் எல்லாத்துக்குமே, இப்போ நான் சொன்ன மாதிரி தசாபக்தி கணக்குகள் 120 வருடங்களை பராசர மகரிஷி ஒருவரோ அல்லது யாரோ, ஆனால் இவ்வளவு கணக்குகளே யாரோ ஒருத்தர் தான் போட்டிருக்காங்க. இவ்வளவையும் ஒரு ஒட்டுமொத்த மனித உலகத்தின் பிரதிநிதியாக அறிவு கடந்து கடந்து, அறிவு கடத்தப்பட்டு யாரோ ஒருவர் போட்டிருக்கிறார். அப்படி ஒன்றும் கூட்டு முயற்சியாக இருக்க முடியாது. பராசர மகரிஷி நம்முடைய இந்திய வேத ஜோதிடத்தின் தந்தை என்று சொல்லுகிறோம். பிதாமகராகிய பராசர முறைதான். அவர் ஒருவராக இருந்தாரா, ஒரு குழுக்களாக இருந்தார்களா, ஒன்றும் தெரியாது. மகரிஷின்னு சொல்றதுக்கு உண்மையிலேயே தகுதியானவர், அதிலெல்லாம் ஒன்றும் கருத்து வேறபடே கிடையாது. மகரிஷி என்று சொல்வதற்கு அவருக்கு 100% தகுதியானவர். ஏனென்றால் மனித சமூகத்தின், உலகத்தின் திருப்பி எப்படி கணித்தார் அப்படின்னு சொல்லவே முடியாத மாதிரியான ஒரு பெரிய கணித அற்புதம் நம்முடைய தசாபக்தி முறைகள் எதன் அடிப்படையில் அமைந்தன? பல பேர் பார்த்துட்டாங்க, ஒருத்தர்லாம் போட்டிருந்தாங்க மேலாங்கிலா ஸ்திதி சிற்பக்கலையில் அதுதான் அப்படின்னு சொன்னாலும், பேசிக்கா லாஜிக்கா தசைகள் அமைப்பு, சுக்கிரனுக்கு ஏன் 20, கேதுவுக்கும் சூரிய, கேதுவுக்கும் செவ்வாய்க்கும் ஏன் 2க்கும் 7 என்பது போன்ற கணக்குகளுக்கு இது வரைக்கும் விட தெரியல. எத்தனை ஆயிரம் ஆனாலும் என்றேனும் ஒரு நாள் இந்த கணக்குகள் உடைக்கப்படலாம். ஆனால் ஒளி மற்றும் ஈர்ப்பு விசையின் அடிப்படையில் தான் இதை அவர் பிரிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் லேசாக தெரியுது. இன்ஃப்ராரெட்டு, அந்த 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 காமா கதிர்கள், இந்த கதிர்கள் என்னென்னமோ இருந்த இதில் இன்றைக்கு இருக்கின்ற நவீன விஞ்ஞானத்தின் அடிப்படையில், அதை போலவே எப்படி தசாபக்தி வருடங்கள் அமைக்கப்பட்டன என்பதை இன்றும் கண்டுபிடிக்க முடியாது என்பதைப் போலவே இந்த உச்ச வீடுகள், நீச்சல் வீடுகள்லையும் ஒளி ஈர்ப்பு விசைகள் இதெல்லாம் இருக்கு.
இது வரும் காலத்துல இன்றைக்கு தகவல் தொடர்பு தகவல் அமைப்புகள் அனைத்தும் ஒரு நல்ல விதமா ஆயிட்டது இல்ல வரும் காலத்துல யாராவது ஒரு ஜீனியஸ் கண்டுபிடிப்பார் கண்டிப்பா கண்டுபிடிப்பார் சரி இப்பொழுது சூரியன் மேஷத்தில் உச்சம் இப்ப இந்த இடத்துல தான் சூரியன் மேஷத்துல உச்சம் இல்ல இது பூமி இங்கே பூமியில் இருக்கின்ற நாம் தான் உணர்கிறோம் சூரியன் மேஷத்தில் உச்சம் என்றால் இந்திய தட்பவெப்ப நிலைக்கு மட்டுமே அதாவது இந்திய ஜோதிடம் இந்திய வேத முறைகளுக்கு மட்டும்தான் வேத ஜோதிடம் இந்தியாவுக்கு மட்டுமே அதாவது இந்திய பகுதிகளில் மட்டும்தான் இந்திய பகுதிகளில் மட்டுமே இந்திய பகுதிகளில் மட்டுமே இந்த நிலையில் சித்திரை அடுத்த இன்னும் கூட சொன்னாலே மாதங்களுக்கு மாதத்தை சொல்லலை மாதம் உச்சம் சரி இதற்கு முன்னாடி ஒரே ஒரு இப்ப உச்சத்தை பார்த்துட்டீங்க இல்லையா இதுல ஒரு சின்ன அமைப்புகள் மாதத்தை சொல்ல மறந்துட்டேன் அந்த மாத அமைப்புகளை சொல்லிடுறேன் அது ஒண்ணு எளிமையானதுதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சித்திரை மாதம் என்றால் மேஷம் என்று அர்த்தம் மேஷத்துல சூரியன் இருக்கிறார்னு அர்த்தம் அதாவது இந்த ராசிகள் எப்படி பிரிக்கப்பட்டன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோடீஸ்வரன் உங்களுக்கு ஃப்ரெண்டு அந்த கோடீஸ்வரனோட கோடீஸ்வரன் வீட்டில் இருக்கிறீங்க அது வந்து உச்ச நிலைமை இல்லை நம்ம பிரதமர் உங்களுக்கு ஃப்ரெண்டு இல்லை நம்ம முதல்வர் உங்களுக்கு ஃப்ரெண்டு பிரதமரோட முதல்வரோட வீட்டில் நீங்கள் சாதாரணமான ஆள் இருக்கிறீங்க அது உச்சம் ஒரு பெரிய உயர்ந்த நிலைமை உங்கள் ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு கஷ்டப்படுறான் புதுசை வீட்டில் இருக்கிறான் அவன் உங்களை கூப்பிட்டுருக்கிறான் ஃப்ரெண்டுக்காக போகும்ல அப்ப அந்த குடிசை வீட்டுக்குள்ள அந்த ஃப்ரெண்டோட வீட்டுல நம்ம இருக்கிறோம் அது மிச்சம் ஆக என்ன இருந்தாலும் பிரதமர் வீட்டுக்குள்ள முதல்வர் வீட்டுக்குள்ள அவர் நம்முடைய நண்பராக இருக்கும் பொழுது அங்கே அவருடைய வீட்டுக்கு போயிருக்கும் போது நம்மள அறியாம டிஸ்மாடி நல்ல ட்ரெஸ் தான் போட்டு போயிருப்போம் நல்ல மனதிற்குள் நம்மை விட நம்ம வந்து ஒரு பெருமிதமான ஒரு உணர்வு இருக்கும் எப்பவுமே அதாவது ஏய் யார் நம்மளை பாக்குறாங்களா சொல்றாங்களா அவன் பார்த்தானா நேரம் சிஎம் நமக்கு ஃப்ரெண்டு பிஎம் நமக்கு ஃப்ரெண்டுன்றது அங்கே தெரியுமே எங்கே தெரியுமே அப்படின்ற மாதிரியான ஒரு பெருமித உணர்வோடு நம்ம இருப்போம் இல்லையா அந்த நிலைமையை உச்ச நிலையில் உள்ள கிரகங்கள் அடைகின்றன அதுதான் உச்ச வீடு உங்க வீடோ உங்க வீடு சொந்த வீடு இல்லை அது இன்னொருவருடைய வீடு ஆனால் அந்த வீட்டில் நீங்கள் பெருமித உணர்வோடு இருக்கிறீர்கள் ஒரு முதல்வருடைய வீடு முதல்வர் உங்களுக்கு நண்பர் முதல்வருக்கு அருகே உட்கார்ந்து பேசுறீங்க பா ஒரு நாலு பேர் பார்க்கலாம் வெளியே வெளியில வரும்போது கூட யாரும் பார்த்தாங்களா ட்ரெஸ் பார்த்தாங்களா ட்ரெஸ் பார்த்தாங்க ஒரு ஏழை உங்களுடைய நண்பர் குடிசையில் இருக்கிறார் உங்களை அழைத்திருக்கிறார் அல்லது நீங்க போக வேண்டியிருக்கு ஏதோ ஒரு இதுல போக வேண்டியிருக்கு அப்ப இங்க போனீங்கன்னா உங்களை கூட ஏழை ரொம்ப கடுமையான ஏழை குடிசை வீடு கூரை வீட்டுல இவ்வளவுதான் இருக்கும் அப்ப அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு என்னடா எப்படிதான் இருக்கிற அப்ப அங்க வந்து எப்படா வெளியில கிளம்புவோம்னு இருக்கும் சரி ஏதோ நிர்பந்தத்தின் அடிப்படையில வந்துட்டோமே அப்படிங்கிற அமைப்புல ஒரு பத்திரிக்கை கூட என் பொண்ணு கல்யாணம் நீ எங்கே இருக்கன்னு தேன ஏன்னா வீட்டுல போய் தான் வைக்கணும் இப்ப எல்லாமே வாட்ஸ்அப்ல வேற வந்துருச்சு இருந்தாலும் இன்னும் அருகி போகாத சில பழக்க வழக்கங்கள்ல முக்கியமானவர்களை நேரில் போய் அழைக்கிறோம் இல்லையா அப்பொழுது நம்மை விட ஒரு பணம் திறமை அறிவு அமைப்புகள் இடத்துல ஒரு குடியாக ஒரு எளிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நண்பனுக்கு பத்திரிகை வைப்பதற்கு போவதற்காக சில இடங்கள்ல போயிட்டு தவிர்க்க முடியாம போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துடும் இல்லையா ஒரு நிமிடத்துல திரும்பி வந்துடுவோம் அதுதான் நீச்ச வீடு அந்த நேரத்துல சில நேரத்துல ஒரு குற்றமாட்சி கூட இருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்காது சில பேருக்கு இருக்கும் ஐயோ இவன் நமக்கு ஃப்ரெண்டுன்றத பத்திரிகை சத்தை எவனா பாத்துக்கானா கித்தரானா அப்படின்ற மாதிரியான உணர்வுகள்லாம் இருக்கும்போது அப்ப இந்த உச்சநீச்ச தத்துவங்கள் அமைப்ப எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உச்சநீச்ச தத்துவத்தின் அடிப்படையில இப்போது நான் சொன்னதை போல சில நிலைகள்ல கிரகங்கள் உச்சமாக இருக்கும் போது எத்தகைய மனநிலைமையில் இருக்கின்றன நீச்சமாக இருக்கும் போது எத்தகைய மனநிலையில் இருக்கின்றன அப்படிங்கிறதுக்காக சொன்னேன் இப்போ உச்சம் நீச்சம் உச்சம் அதனை அடுத்து மூல திரிகோணம் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கு மூல திரிகோணம் அதனை அடுத்து ஆட்சி ஆட்சிக்கு அடுத்து நட்பு நட்புக்கு அடுத்து சமம் சமத்தை அடுத்து பகை அதனை அடுத்து நீச்சம் என்னுடைய மிக அதிகமாக என்னுடைய இணையத்தில் படிக்கப்பட்ட நீச்சபங்க ராஜயோக கட்டுரைகள் அமைப்பு நீச்சபங்க ராஜயோகம் சில உண்மைகள் அப்படிங்கிற ஒரு கட்டுரை கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அமைப்புகள் அப்படின்னா என்னதான் அந்த பத்து வருஷத்துல அப்படி என்னதான் அந்த கட்டுரையில இருக்குது அப்படின்ற கூட விளையாட்டு போல எழுதிய சில கட்டுரைகள் மிக பிரபலமாக நீச்சபங்க ராஜயோக கட்டுரை இன்றைக்கும் 1000 பேர் 2000 பேர் தினசரி படித்துக் கொண்டிருக்கின்ற கட்டுரை என்னோட பிளாக்ல
வெப்சைட்ல கூட இல்ல, வெப்சைட்லயே அது நிறைய இதா போயிடுச்சு. இந்த நீச்சபந்த ராஜயோகம் சில உண்மைகள் அப்படிங்கிற ஒரு கட்டுரையில வந்து நீச்சபந்த ராஜயோகம் சில உண்மைகள் அப்படிங்கிற கட்டுரையில பத்தி ஓரளவுக்கு எழுதியிருப்பேன். உச்சம் என்பதை இந்த உச்ச வீடுகள்ல ஒரு ஒரு உச்சம் என்பதை நூறாக கொண்டால் மூலத்திரிகோணம் என்பதை 80ஆகவும் ஆட்சி என்பதை 60ஆகவும் நட்பு என்பதை 40ஆகவும் இதை இதை வந்து என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில வந்த சில கணக்கு. சமம் என்பதை 20ஆகவும் பகை என்பதை 10ஆகவும் நீச்சம் என்பதை 0ஆகவும் இதை ஜூம் பண்ணுங்க. இப்ப இந்த அமைப்பை இப்ப உச்சம் மூலத்திரிகோணம் வந்தாச்சு. இந்த ராசிகளுக்குள்ள என்னென்ன உச்சமாக இருக்கிறது நீச்சமாக இருக்கிறது ராகுவாக இருக்குன்னு வந்தது இல்லையா. அப்ப இந்த அமைப்புல உச்சம் என்கின்ற இடத்தில் இப்போது நான் சூரியனை சொன்னேன் இல்லையா, அப்ப இங்கே சூரியன் 100% பலத்தோடு இருக்கிறார் என்று அர்த்தம். உச்சம் என்பது 100%, மூலத்திரிகோணம் என்பது 80%. அதாவது ஒரு கிரகம் அந்த வீட்டுல அமரும் போது இந்த ராசிகளில் அமரும் பொழுது அந்த கிரகம் 100% பலத்தோடு இருக்கிறது. ஜோதிடம் முரண்பாடானது. அந்த நீச்சவங்க ராஜயோக கட்டுரையை கண்டிப்பாக இந்த வகுப்பில் இருப்பவர்கள் 90% பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இங்கே உச்சம் மூலத்திரிகோணம், மூலத்திரிகோணத்தை சொல்ல போறேன். அப்ப அந்த உச்சம் என்பது என்ன, உயர்ந்த என்கின்ற சமஸ்கிருத வார்த்தையின் அமைப்புல உச்சம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலை என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா,